டெல்டா மாவட்டங்களில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் நீரில் மூழ்கி முற்றிலும் வீணாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் காதர் உசேன் வழங்கியதை கேட்கலாம். தஞ்சை மாவட்டத்தில் நெல்லுக்கு அடுத்தபடியாக வாழை சாகுபடி என்பது அதிக அளவில் நடைபெற்று வருகிறது. தஞ்சை மாவட்டம் திருவையாறு அடுத்த மரூர், சாத்தனூர், வடுககுடி, ஆச்சனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1000 ஏக்கருக்கு மேல் வாழை சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து கொள்ளிடத்தில் அதிக அளவிலான தண்ணீர் திறக்கப்படுவதன் காரணமாக ஒரு மாதத்திற்கு மேலாக கொள்ளிடம் ஆற்றில் தண்ணீர் என்பது நின்று கொண்டுள்ளது. இதன் காரணமாக சுமார் 200 ஏக்கருக்கு மேல் இந்த பகுதியில் செய்யப்பட்டிருந்த வாழை வேரோடு சாய்ந்து அழுகியுள்ளது. இதே நிலை நீடித்தால் இருக்கக்கூடிய வாழையும் முழுமையாக பாதிக்கப்படக்கூடும். விவசாயிகள் கடுமையாக பாதிக்கக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படும். ஆண்டுதோறும் இதே நிலைமையில் விவசாயிகள் ஈடுபடக்கூடிய சூழ்நிலையில் வந்து தொடர்ந்து விவசாயிகள் பாதிக்கப்படுவதாகவும், மற்ற பயிர்களுக்கு பயிர் காப்பீடு வழங்குவதைப் போல வாழைக்கும் பயிர் காப்பீடு வழங்க வேண்டும், அதே போல அரசு பள்ளி மாணவர்களுக்கு 1 ரூபாய் செலவில் வாழைப்பழம் கொடுக்க தயாராக இருக்கிறோம், அதனை வாங்கி இடைத்தரகர்கள் இன்றி கொள்முதல் அரசே கொள்முதல் செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் வாழை விவசாயிகளை பாதுகாக்க முடியும். இந்த விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் அறிவிக்க வேண்டும். அதே போல ஆண்டுதோறும் பாதிக்கப்படக்கூடிய விவசாயிகளுக்கு பயிர் இன்சூரன்ஸ் கொடுத்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் டேவிட்டுடன் நான் ஹாதர்சின், புதிய தலைமுறைக்காக.